right. So ECMO, long time ventilation, இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் சப்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விதமான பிரச்சனைகள் எப்ப வேணா வரலாம். அதுல ஒன்னு வந்து இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன்ங்கிறது பாடியில எங்க வேணா வரலாம், லங்ஸ்ல வரலாம், நம்மளுடைய ரத்தத்துல டைரக்டாவே வரலாம். ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே வந்துட்டு அன்பிசியாலஜிக்கல்னு சொல்லுவோம். இந்த ECMOங்கிறது வெளியிலேருந்து டியூப்ஸ் குழாய்கள் உள்ளே போகிறது, ட்ரக்கியோஸ்டமிங்கிறது மூச்சு குழாயில் உள்ளே போகிறது, அப்புறம் நம்ம ஸ்பெஷலாக மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்காக பிளட் வெசலில் டியூப்ஸ் போடுறது, இது எல்லாமே அன்பிசியாலஜிக்கல் அன்நேச்சுரல். ஸோ இதனால் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அவங்களுக்கு ஒன்று. அவருக்கு ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஒன்று. அவர் காலமாகறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷனுக்கான சயின்ஸ் வந்துச்சு. நிறைய தடவை 10 to 9 தடவை வந்து எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டாக இருக்கும், நம்ம கொடுத்து ட்ரீட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு 1 out of 10 டைம்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் வேலை செய்யாது. அந்த மாதிரி ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் அதுதான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு இறக்கிறதுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிடி ஸ்கேன் பண்ணோம். பண்ணப்போ பிரெயினில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளீடிங் இருந்தது தெரிய வந்துட்டு. அதுவும் அகெயின் பார்ட் ஆஃப் இது தான், இந்த ECMOக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அது ஒரு நோன் சைட் எஃபெக்ட். ஸோ அந்த சைட் எஃபெக்ட்னால பிரெயினில் ப்ளீடிங். இது அது ஒரு சைடில் இருக்கும்பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த சிவியர் இன்ஃபெக்ஷன் வரும்போது உடம்பில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்பாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான சயின்ஸ்லாம் பார்த்தோம். எவ்வளோ சப்போர்ட் பண்ணியுமே அந்த இன்ஃபெக்ஷனுடைய பாதிப்பு அதிகமாகிட்டே தான் போச்சு. ஃபைனலி அட் சம் பாயிண்ட் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இருதயமும் மூச்சு வர்றதும் சுத்தமாக நின்று போகிறது. தட்ஸ் வாட் ஹேப்பன் ஃபைனலி. இங்கே வெறும் தமிழ் மக்கள் மட்டும் இருக்கீங்களா, தெலுங்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ்லாம் தெலுங்கு வர்றனாரா? Okay. Okay, we have covered English quite a bit, I think. One question, sir, from national. Yeah. Let me just finish off this Telugu. My president ante malli rendu enti bills indaka nenu tamil lo cheppinattuga bills lo hospital ki maa kutumbaniki ee confusion ledandi. ఈ వీడియో కనుక మీకు నచ్చినట్లయితే లైక్, కామెంట్, షేర్ చేయండి. మరిన్ని అప్డేట్స్ కోసం సబ్స్క్రైబ్ చేయండి.